फ्रेंड्स वनकम वेलकम टू माय किचन இன்னைக்கு வீட்ல வந்து நம்ம மிஞ்சி போன ரைஸை வச்சு சப்பாத்தி பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் 1 கப் மெஷரிங் கப்புக்கு 1 கப் வந்து ரைஸை வந்து போட்டுர்க்கேன் இதல இத நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம் நல்லா பேஸ்டா அரைச்சிட்டேன் இதல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா கோதுமை மாவு வந்து ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம் கோதுமை மைதா ரெண்டுமே 1/4 கப் சேர்த்திருக்கேன் இதையும் திரும்ப மிக்ஸில விட்டு நல்லா வந்து மிக்ஸில அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம் பாருங்க நல்லா வந்து அரைச்சிட்டேன் நல்லா வந்து கையில ஒட்டற மாதிரி தாங்க இருக்கும் இப்போ நம்ம இத வந்து ஒரு பவுலுக்கு ஃபர்ஸ்ட் மாத்திரலாம் பாருங்க கையில இந்த மாதிரி ஒட்டற மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம இதல வந்து இன்னும் ஒரு 1/4 கப் வந்து நம்ம வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிரலாம் இதில இன்னும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம அப்ப இன்னும் நல்லா ஒட்டாம நல்லா வரும் பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க கையில ஒட்டவே இல்ல பாருங்க இப்போ இது வந்து நம்ம சாதமும் வேஸ்ட் ஆகாது சூப்பரா சாஃப்ட்டாவும் இந்த சப்பாத்தி வரும் இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிரலாம் பாருங்க நல்லா வந்து சாஃப்ட்டா இருக்கு பாருங்க ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம சப்பாத்தி வந்து தரட்டலாம் பாருங்க 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து தரட்டிரலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் கொஞ்சமா வந்து நான் கோதுமை மாவு சேர்த்திருக்கேன் போட்டுட்டு அதுக்கு அப்புறமா நல்லா தேய்ச்சுக்கலாம் சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்துறலாம் பாருங்க தேய்ச்சிட்டேன் உங்களுக்கு ரவுண்டா வேணா ஒரு மூடி வச்சு கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இது அப்படியே போட்டுறேன் பல்லு நல்லா சூடா இருக்குது நான் இதல போட்டுட்டேன் கொஞ்சம் வேகட்டும் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் வந்து கொஞ்சமா நெய் இல்லனா வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வந்து வெந்திருச்சு நம்ம திருப்பி போட்றலாம் இதுலயும் நீங்க எண்ணெய் நெய் வேணா சேர்த்துக்கோங்க திருப்பி போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெந்தேன்னு எடுத்துறலாம் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் சாதம் மிஞ்சின சாதத்துல செஞ்ச மாதிரியே உங்களுக்கு தெரியாது சப்பாத்தி வந்துட்டு அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கும் இது வந்து இந்த பக்கம் நல்லா வேகட்டும் பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம எடுத்துறலாம் சப்பாத்தியை சப்பாத்தி நான் தேய்ச்சி வச்சிட்டேன் அதையும் நான் போட்டுறேன் இதுல இதையும் நல்லா ரெண்டு பக்கமும் வெந்தோனே நம்ம எடுத்துறலாம் நல்லா வந்து புசுபுசுன்னு மேலே வருது பாருங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இன்னும் ரெண்டு பக்கம் நெய் வேணா போட்டுக்கோங்க பாருங்க இதையும் நம்ம எடுத்துறலாம் ரொம்ப சூப்பரா வந்திருக்குது சப்பாத்தி வந்துட்டு நம்ம வந்து மீதின சாதத்துல வந்து சூப்பரா சப்பாத்தி பண்ணிருக்கோம் நம்மளா சொன்னாதாங்க தெரியும் யாருக்கும் வந்துட்டு சாதத்துல பண்ணிருக்கோம்னு பாருங்க அவ்வளோ சாஃப்ட்டாவும் இருக்குது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க